தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தகவல் தொடரில் இன்று நாம் பேசும் பேச்சு. நேயர்களே, கபீர்தாசனுடைய ஒரு வாசகத்தை நீங்கள் பார்த்தால் இந்த தலைப்பினுடைய நோக்கம் புரியும். நாம் பேசும் பேச்சு மற்றவர் துன்பத்தை போக்குவதாக இருத்தல் வேண்டும். ஆக பேச்சுக்கே இலக்கணம் என்ன என்று கேட்டால் மற்றவருடைய துன்பத்தை போக்குவதாக இருக்க வேண்டும். சரி, ஆக தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை தருபவர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அவர்களுக்கு இருக்கிறது என்று பொருள். அவர்கள் இருக்கும் இடத்தில் கலகலப்புக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சம் என்பது இருக்காது. அவர்களது பேச்சில் உள்ள முக்கிய சாரம்சமே எதுவாக இருக்கும் என்றால் மற்றவர்களை ஊக்குவிப்பது, உற்சாகப்படுத்துவது, இதுதான் அவருடைய பேச்சினுடைய மைய பொருளாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் ஒரு ரகம். வேறொரு ரகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்களிடம் 5 நிமிடம் பேசினால் போதும், நம்மிடம் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச உற்சாகம் கூட இருந்த இடம் தெரியாமல் வற்றிவிடும். ஆக தன்னை பற்றி அவர்கள் அதிகம் பேசுவார்கள், தேவையில்லாமல் விமர்சிப்பார்கள். பிறர் தெரியாமல் செய்த தவறுகளுக்கு, அவர்களுக்கு நேர்ந்த அவமானங்கள், இதையெல்லாம் ஒரு பூத கண்ணாடி வைத்து பார்த்து அதை பெரிதுபடுத்தி சொல்லுவார்கள். ஆக இப்படி 2 ரகம். ஒரு துக்கத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய அல்லது நம்முடைய பேச்சு என்பது ஆறுதல் தருமேயானால் அதுதான் ஒரு புண்ணிய காரியம். புண்ணியம் அதுதான். தான தர்மம் செய்து சேர்க்கக்கூடிய புண்ணியத்தை விட ஒரு காயப்பட்ட ஒரு நெஞ்சத்திற்கு, ஒரு மனது புண்பட்டவர்களுக்கு ஒரு புண்ணுக்கு களிம்பு தடவுவது போல ஒரு கனிவாக பேசுவது என்பது ஒரு புண்ணிய காரியம். துன்பப்படுகிறவர் ஏற்கனவே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார், அவர் கூனி குறுகும் வகையில் குத்தி காட்டி திரும்ப நடந்த ஒன்றையே பேசுவது என்பது கூடாது, தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் நம்மில் நிறைய பேர் இதுதான் வாய்ப்பு, இதுதான் சந்தர்ப்பம் என்று உடனே அவர்கள் அட்வைஸ் பண்ண ஆரம்பித்து விடுவார்கள். நீங்கள் அப்படி செய்திருக்க கூடாது, இப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருந்தால் இது நிகழ்ந்திருக்காது என்று ஆலோசனை புலிகளாக பாய்ந்து குதர்த்தி ஒரு குதறி எடுத்து விடுவார்கள். இப்படியும் ஒன்று. ஆக ஒரு சிறிய சம்பவத்தை பார்ப்போம். அதாவது ஒரு பேச்சு என்பது எப்படி அமைய வேண்டும். ஏற்கனவே நான் கபீர்தாசனுடைய வாசகத்தை சொன்னது போல இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. ஒரு மருத்துவமனை, 2 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் ஒரு மெத்த படித்த ஒரு மேதாவி, ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பவர். அவர் மேற்கொண்டிருந்த ஒரு ஆய்வின் போது அந்த லேபில், ஒரு ஆய்வகத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டு அதனால் கண்கள் பாதிக்கப்பட்டன. ஆனால் பார்வை பறிபோகவில்லை. கண்களில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு கட்டு போடப்பட்டிருக்கிறது. ஆக அவர் படுக்கையில் இருக்கிறார். அவருடைய படுக்கைக்கு அருகே இன்னொருவர். ஆக இவருக்கு ஒரே ஆறுதல் என்ன என்று கேட்டால், பக்கத்து படுக்கையில் இருந்தவருடைய பேச்சு துணைதான் அவருக்கு ஆறுதல். ஆக இந்த பார்வை பாதிக்கப்பட்டவர் பேசுகிறார், பக்கத்தில் இருப்பவன் சொல்கிறார், என் ஆர்வம் எல்லாம் இந்த டாக்டர் பட்டணம் வாங்கணும் என்பதுதான், ஆனால் அதுக்குள்ளவே இப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு புலம்புகிறார். இதை கேட்டதும் பக்கத்தில் இருப்பவர் சொல்றார், கவலைப்படாதீங்க ப்ரொஃபஸர், இன்னும் 10 நாட்களில் கட்டை பிரிச்சுடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஆய்வை தொடரலாம். இதை பாருங்க, இதோ ஜன்னலுக்கு வெளியே எவ்வளவு அழகாக இயங்கிக் கொண்டிருக்கிறது உலகம், 10 நாளில் நீங்கள் இந்த உலகத்தில் ஐக்கியமாகிவிடுவீர்கள் என்று சொல்லி ஒரு தெம்பூட்டுகிறார், உற்சாகப்படுத்துகிறார். அந்த ஆறுதல் வார்த்தைகளில் நெகிழ்ந்து போன அந்த பேராசிரியர் கொஞ்சம் உற்சாகமாக, ஜன்னலுக்கு வெளியே என்ன நடக்கிறது என்பதை சொல்லுங்கள், நான் கேட்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். உடனே இவர் நரேட் பண்றார், எக்ஸ்பிளைன் பண்றார், இங்கே எதிர்த்தாப்புல அழகான பார்க் ஒன்று இருக்கு, வாசல்ல தின்பண்ணங்கள் வித்துட்டு இருக்காங்க, பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க, ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போயிட்டு இருக்காங்க, டீச்சர் கூட்டுட்டு போகிறாங்க என்று சொல்ல, உடனே இவர் இன்னும் ஆர்வ மீதியின் காரணமாக,
ஒரு நிமிஷம், டீச்சர்ஸ் எத்தனை பேர், குழந்தைங்க எவ்வளோ பேர் அப்படின்னுலாம் இவர் பேராசிரியர் கேட்குறார். அவர் பக்கத்து பெட்டில் இருந்தவரும் உடனே கணக்கோட சொல்கிறார், குழந்தைங்க 30 பேர், ஒரு வெள்ளையும் நீளமான ஒரு சீருடை யூனிஃபார்ம், டீச்சருங்களுக்கு இந்த யூனிஃபார்ம், பசங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக பதில் சொல்கிறார். அது மட்டும் அல்லாமல் அந்த பூக்கள் எல்லாம் என்னென்ன பூக்களாக இருக்கிற, என்னென்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சூரியகாந்தி பூக்கள் இருக்கின்ற, இந்த பூக்கள் இருக்கின்ற, அது மஞ்சள் மஞ்சளாக இருக்குது இந்த பூக்கு அப்படின்னு எல்லாம் அந்த பூங்காவை அழகை முழுமையாக வர்ணிக்கிறார். இதில் நெகிழ்ந்து போகிறார் பேராசிரியர். சரி, இன்னும் நம்ம விஷயத்துக்கு வரல. ஆக 10 நாள் சொன்னதுனால ஒரு 9வது நாள் ஹாஸ்பிட்டலில் ஒரே பரபரப்பு. உடனே பார்வை வந்து கட்டு போட்டுருக்கூடிய ஒரு பேராசிரியர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. நர்ஸ் சொல்கிறாங்க, ரொம்ப கவலை தோய்ந்த முகத்தில் ஒரு குரலில் சொல்கிறாங்க, இன்னைக்கு காலையில் உங்கள் பக்கத்து பெட்டில் இருந்தவர் இறந்து விட்டார். இதை கேட்டு அதிர்ந்து போனார் பேராசிரியர். ஆக இன்னும் அந்த கிளைமாக்ஸ் வரல. என்ன சொல்கிறாங்க நர்ஸ் அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, 2 மாதத்துக்கு முன்னாடி சாலை விபத்தில் அவருக்கு தலையில் அடிபட்டது, அப்போவே அவருடைய 2 கண் பார்வையும் போய்விட்டது, பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்கிறாங்க. ஆக இந்த நிகழ்ச்சியினுடைய சாரம்சம் என்ன என்று சொன்னால், கண் பார்வையே இல்லை என்று சொன்னாலும் கண் பார்வை உள்ளவர் போல் இருந்து பார்வையற்ற பேராசிரியருக்கு ஒரு உற்சாகத்தையும் தெம்பையும் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மைய கருத்து. ஆக ஒரு மனிதனுடைய பேச்சு என்பது மற்றவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுவதாக, ஊக்கம் ஊட்டுவதாக, நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும் என்பதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம்.